நாம் வெளியே ஏதோ ஒரு வேலையாக போகும்பொழுது பிணத்தை பார்த்துட்டு வந்திருப்போம். அது நம்மளுக்கு ரெண்டு அர்த்தமாக இருக்கும், இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்னு. வீட்டில் வந்து சொல்லுவோம், நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லதுப்பா நீ நினச்ச காரியம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுவாங்க. அதே பெரியவங்க தான் சொல்லுவாங்க, மரணமடைந்த வீட்டுக்கு நாம் போயிட்டு வந்தோம்னா உடனே தலைக்கு குளிச்சுட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்லுவாங்க. இது எப்படி முரண் ஆகுது அப்படின்னா, இறந்த நபர் அந்த வீட்டில் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு மனைவியாக இருப்பாங்க, இல்லை ஒருத்தருக்கு கணவனாக இருப்பாங்க, சிஸ்டர் பிரதராக இருப்பாங்க, ஒரு சின்ன குழந்தைக்கு தாத்தாவாக இருப்பாங்க. இப்படி தான் அவங்களோட உறவு அந்த பந்தத்துக்குள்ளே இருப்பாங்க. இப்போ அந்த சடலத்தை குளிக்க வச்சு நம்ம அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டோன்னு வைங்க, அப்போ அந்த உடம்பை வந்து ஒரு துணியால் சுற்றி அதுக்கு பாடை அப்படின்னு ரெடி பண்ணி அதில் நாலு பேர் சுமந்து போகிறது, அந்த வழியாகவே அந்த இறந்த மனிதர் எந்த வழியெல்லாம் அவர் வந்து பயணிப்பாரோ அது போல் தான் இடுகாட்டுக்கு கொண்டுட்டு போகிறது வழக்கம். இப்போ ஆம்புலன்ஸுன்னு வைக்கிறாங்கன்னு வைங்க, அதுபோல் அந்த வீட்டை தான் வாழ்ந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாரு அப்படின்னா அது ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிப்பு பொருளாக ஆயிடுது. அப்போ ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிப்பு பொருளாக ஆகுது அப்படின்னா அது எவ்வளோ உன்னதமானது இல்லையா. அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க, பிணத்தை பார்த்தா நீ போகிற காரியம் சக்ஸஸ் அப்படின்னு. இல்லை இந்த இறந்த மனிதர் வெளியே போகும் பொழுது அந்த பிணத்தை எடுத்துகிட்டு போகும்பொழுது உங்களுக்கு அவர் தெரிஞ்ச மனிதராக இருக்காருன்னு வைங்க, அவர் வாழ்நாளில் அவ்வளவு ஒரு நல்லது பண்ணலைன்னாலுமே கண்டிப்பாக அவர் அந்த வெளியே போகும் பொழுது ஈசனுக்கு அர்ப்பணிப்பு பொருளாக போகும் பொழுது கண்டிப்பாக அந்த சோல் ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். அதனால தான் நாம் அந்த பிணத்தை கண்டோன்னா அந்த நேரத்தில் ஒரு 10 செகண்ட் நம்மளோட விஷயங்களை நம்ம சொல்லும் பொழுது அவங்களே தூதுவர்களாக இருந்து யமதர்மனிடம் போய் நம்மளோட விஷயங்களை நல்லது நடக்கணும்னு சொல்லக்கூடியதாகவும் ஒரு குறிப்பு இருக்குது. இப்போ ஈசனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பிரசாதமாக நாம் நினைக்கும் பொழுது நம்மளோட தேவைகளையும் அந்த இடத்துல ஒரு 10 செகண்ட் 1 நிமிஷம் சொல்லி வரும் பொழுதும் நமக்கான விஷயம் எப்பயோ அது இன்றைக்கோ நாளைக்கோ 4 வருடம் கழிச்சோ உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. நல்ல பிணத்தை நீங்கள் வழியில் கண்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 10 செகண்டாவது அந்த ஆத்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவசிவா சிவசிவா அதை மட்டும் சொன்னீங்கன்னாவே தெரியும், நீங்கள் அந்த இடத்துல போய் எண்ணங்களெல்லாம் சொல்ல வேண்டாம். சிவசிவா சிவசிவா மனசுக்குள்ளே சொன்னீங்கனாவே உங்களோட ஆள் மனதில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்கள் அது வந்து சேரும், வேதனைகள் தீரும். அதனால தான் பிணத்தை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு சர்வசாதாரணமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துடாது, அது ஒன்று நீங்கள் மனதில் நினச்சிக்கணும். அப்போ அந்த இப்போ நீங்கள் வெளியே வர்றீங்க, உங்கள் வீட்டிலேருந்து வெளியே வர்றீங்க, நீங்கள் கிழக்கு பக்கமாக போகணும்னு வைங்க ஒரு வேலையாக, அந்த பிணமும் கிழக்கு பக்கமாகவே போகுது அப்படின்னா உங்களோட காரியங்கள் சித்தி அடைகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும், ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் எதிரில் அந்த பிணம் கிழக்க போகுது, நீங்கள் மேற்க நோக்கி போகிறீங்க, எதிரில் பார்க்குறீங்கன்னா உங்களோட தேவைகள் அனைத்தும் உடனடியாக பூர்த்தி ஆகுங்கிறதும் ஒரு குறிப்பு இருக்குது. இந்த பிணங்கள் வந்து இடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த மரங்களை வந்து அந்த விறகுகளை அடுக்கி வச்சு அதை வந்து தீ ஜுவாலை பண்ணி அதை அந்த சோல் வந்து வெளியே வந்துடுது, அந்த உடம்பை எரிக்கப்படுறதால இது ஒரு யக்ஞம் அப்படின்னா யாகம் அப்படிங்கிறதுக்கு சமம்.